வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும், பணியாரம் தாங்க. பணியாரம் செய்யணும்னுட்டு நான் இதுக்கு போகலை, தடுக்கி விழுந்து பணியாரமாக வந்துடுச்சு. இது எதை வச்சு செஞ்சுருக்கேன் அப்படின்றத தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஆடி மாதம் வந்தாச்சு இல்லைங்களா. நம்ம எப்படியும் சாமிக்கு படைக்க வந்து, ஆடி மாதம் இல்லை, எப்பயாவது சாமிக்கு படைக்கிறதுனா நம்ம மாவுளுக்கு மாவு செஞ்சு படைப்போம். அந்த மாதிரி தாங்க ஆடி மாதம் வந்ததுனால மாவுளுக்கு மாவு வச்சு படைச்சோம். இது வந்து வேஸ்ட்டாகவே ஆகுதே. பையன் வந்து ரொம்ப பிடிக்கும், கொஞ்சமாக தான் எடுப்பான், ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து பச்சை மாவாக இருந்து எடுக்கும் போது வயிறு வலி வரும்ன்ட்டு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பச்சை மாவை அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா, லாஸ்ட் 2 times வந்து இந்த மாவு வேஸ்ட்டாகவே ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாவு பணியாரம் சுடலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டேன், ஒரு 4 ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லன்னாங்க. நான் ஏலக்கி வாழைப்பழம் இருந்தது, கொஞ்சம் குட்டி குட்டியாக தாங்க இருந்தது, அதுவும் வந்து காயாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, ரொம்ப பழுத்ததாக இல்லை. ரொம்ப பழுத்ததாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஓகே, இதனால் ஒரு 3 வாழைப்பழம் குட்டி குட்டியாக இருக்கவே ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணிவிட்டு மாவுளுக்கு மாவையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எப்பயுமே இது வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு வைக்கலாம், குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ்க்கு போட்டு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாத வெளியே வாங்குறத விட இதை வீட்டிலே செய்யும் போது உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், வீட்டில் செய்யும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வந்து மாவுளுக்கு மாவு ஆட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நீங்கள் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு, அப்படி இல்லைனா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ அடித்து எடுத்தாச்சு பாருங்கள். இதில் வந்து சர்க்கரை, அதாவது வெல்லம் பத்தலைன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நான் வடை போட்ட எண்ணெயிலே தாங்க இதையும் பொரிக்கிறேன். வடையும் சூடாக போடலாம் அப்படின்னு ஈவினிங் போட்ட எண்ணெயிலே தாங்க இதையும் பொரிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப்பசோடா கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த பணியாரம் ஊற்றுங்க. ஒன்று ஒன்றா ஊற்றி நான் எடுத்துட்டேன். ஸோ காமிக்கிற பாருங்கள், அவ்வளோ பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு இருந்ததுங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. கூட உங்களுக்கு சக்கரை குறைவாக இருந்தால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.